வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துட்டு கேகே டெக், நான் சதீஷ். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு 5 வெப்சைட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 5 வெப்சைட்டில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் அடுத்து நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இப்போ வாங்க, ஸோ இந்த வெப்சைட்டில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். சோகே என்பது இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய வெப்சைட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாப்பி டு பர்ச்சேஸ் ஸ்டார்ட் இன். ஸோ இந்த வெப்சைட் வந்து யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் வந்து அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வெப்சைட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃப்ளிப்கார்ட்லேயே அமேசான்லேயே நம்ம வந்து சில சமயங்களில் வந்து நம்மளுடைய ஃபேவரட் ப்ராடக்ட் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில சமயங்களில் வந்து அதோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம், அது ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும்போது வாங்கினா நமக்கு வந்து மணி சேவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ப்ரைஸ் வந்து கம்மியாகிறத நம்ம ஒவ்வொரு டைமும் போயிட்டு அந்த வெப்சைட்டில் வந்து அமேசான்லேயே ஃப்ளிப்கார்ட்லேயே வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதுக்கு தான் இந்த வெப்சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வாங்கக்கூடிய அந்த ப்ராடக்டோட லிங்க்கை வந்து காப்பி பண்ணிவிட்டு இந்த வெப்சைட்டில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பரை கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ அதோட ப்ரைஸ் வந்து எப்போலாம் வந்து டவுன் ஆகுதோ, ஸோ அப்போ அந்த சமயங்களில் வந்து நம்மளுடைய இந்த கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர், ஸோ அதுக்கு வந்து மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து அந்த ப்ராடக்ட்டை வாங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து மணியும் சேவ் ஆகும். இது ஒரு ரொம்ப ஒரு பெனிஃபிட்டான விஷயந்தான். ஸோ இது வந்து நம்ம வந்து நம்மளோட ப்ராடக்ட் வந்து ப்ரைஸ் டவுன் ஆகக்கூடிய அந்த அலர்ட் வரணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வெப்சைட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய வெப்சைட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Unsplash.com. ஸோ இந்த வெப்சைட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து ஹை குவாலிட்டி இமேஜஸ் வந்து டவுன்லோட் பண்ண இந்த வெப்சைட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு வந்து ஃபோட்டோ எடிட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹை குவாலிட்டி இமேஜஸ் யூஸ் பண்ணால் தான் ரொம்பவே ஒரு நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் இந்த வெப்சைட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு ஹை குவாலிட்டி இமேஜஸ் மட்டும்தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வெப்சைட்டும் கூட. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கேட்டகரி வைஸும் நம்ம வந்து ஃபோட்டோ வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சர்ச் ஆப்ஷன் இருக்குது, ஸோ அதில் வந்து நம்ம என்ன இமேஜ் வேணுமோ ஸோ அதை கீவேர்டு கொடுத்தும் சர்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு ஹை குவாலிட்டி இமேஜஸ்ன்னு நீங்கள் டவுன்லோட் பண்ணால் இந்த வெப்சைட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெப்சைட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, temmailaddress.com. ஸோ இந்த வெப்சைட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆன்லைனில் வந்து பார்த்துருக்கலாம், நம்ம ப்ரௌஸ் பண்ணும்போது ஒரு சில வெப்சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மெயில் ஐடியை கொடுத்தா மட்டும்தான் உள்ளே நம்ம வந்து விசிட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதை விட ஒரு சில சமயங்களில் நம்ம ஏதாவது ஒரு ஃபைலில் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்காண்டி கிளிக் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா கூட நம்மளோட மெயில் ஐடி வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சமயங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரைமரியாக ஒரு ஒரிஜினல் மெயில் ஐடி ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மெயில் ஐடியை கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மெயில் ஐடிக்கு வந்து மெசேஜ் வந்து வீக்லியோ இல்லை டெய்லியோ வந்து இன்ஃபாக்ஸில் வந்து மெயில் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நம்ம வந்து ஒரு நார்மல் மெயிலில் இருந்த பிரச்சனை இல்லை, ஸ்பேம் மெயில் கூட அமுச்சு நம்மளுடைய மெயிலுடைய வந்து ஹேக் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. அந்த மாதிரி சமயங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ரைமரி மெயில் ஐடியை வந்து சேஃபாக வச்சுக்கிறது இந்த வெப்சைட்டில் பார்த்திங்கம்னா டெம்ப்ரவரியாக நமக்கு வந்து ஒரு 1 ஹவருக்கு ஒரு டெம்ப்ரவரி மெயில் அட்ரஸ் வந்து கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு டவுன்லோட் பண்ண போகிறோம் ஃபைலு, அதுக்கப்புறம் வந்து நமக்கு அந்த வெப்சைட் வந்து யூஸ் ஆகலை அப்படின்னா அங்கே கொண்டு போய் நம்ம வந்து ப்ரைமரி மெயில் அட்ரஸ் வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி டெம்ப்ரவரி மெயில் அட்ரஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா டெம்ப்ரவரியாக வந்து ஒரு 1 ஹவருக்கு வந்து நமக்கு ஒரு மெயில் அட்ரஸ் வந்து ரேண்டமாக வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ப்ரைமரி மெயில் அட்ரஸ் வந்து சேஃபாக வச்சுக்கிறது இந்த வெப்சைட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய வெப்சைட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, virustotal.com. ஸோ இந்த வெப்சைட் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபோன் அண்ட் சிஸ்டத்தோட சேஃப்டிக்கு வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வெப்சைட். ஸோ அப்படி என்ன தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்மார்ட் ஃபோன் அதுவும் ஆண்ட்ராய்டு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து நமக்கு பிரச்சனை இல்லை. ஒரு சில சமயங்களில் வந்து நம்ம வந்து யூடியூப் சேனல்லே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு சில சமயங்களில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து
உங்களுடைய ஃபோனில் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட இதை ஹேக் பண்ணலாமா, அதை ஹேக் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்ளிகேஷனை வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்மளும் வந்து ஆசைப்பட்டு ஹேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய அப்ளிகேஷனை வந்து அவங்கள்ட்ட வந்து டவுன்லோட் பண்ணுறோம். ஸோ அது வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோராக இருக்குது, அது ஒரு அன்னோன் சோர்ஸ் அப்ளிகேஷனாக இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சேஃபான அப்ளிகேஷனாக அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அந்த அப்ளிகேஷனில் வந்து நம்மளுடைய பர்சனல் டேட்டாவை கூட திருடக்கூடிய வகையில் வந்து வைரஸ் அண்ட் மால்வேரை கூட வந்து இன்புட் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட பர்சனல் டேட்டாவை கூட வந்து அது வந்து திருடி வந்து மிஸ்யூஸ் ஆக வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த சமயங்களில் பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து வெளியேது ஏதாவது ஒரு அப்ளிகேஷனோ சாஃப்ட்வேரையோ வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அந்த அப்ளிகேஷனும் வந்து ஒரு சேஃபான அப்ளிகேஷனாக அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா சூஸ் ஃபைல்னு இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து எந்த ஆப்பை வந்து ஒரு சேஃபான ஆப்பாக அப்படின்னு செக் பண்ணுமோ, ஸோ அந்த ஆப்பை சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அது வந்து அப்லோட் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேன் ஆகிட்டு ஸோ அந்த ஆப்பை வந்து சேஃபான ஆஃபா அப்படின்னு நமக்கு வந்து ரிசல்ட் வரும். ஸோ இந்த ரிசல்ட்டை பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து க்ரீன் கலரில் வந்து நோ என்ஜின்ஸ் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஆப்பை வந்து சேஃபான ஆஃபை நம்ம வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ஒரு பேடான அப்ளிகேஷன், நம்மளுடைய பர்சனல் டேட்டாவை திருடக்கூடிய வந்து ஒரு பேடான அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெட் கலரில் வந்து அலர்ட் வந்துடும். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம், ஸோ இது பேடான ஆப்பு, ஸோ அந்த ஆப்பெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஃபோனோட சேஃப்டிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வெப்சைட், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெப்சைட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா onlineconverter.com. ஸோ இந்த வெப்சைட்டோட யூஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கன்வெர்டர் தான், ஸோ ஒரு வீடியோ ஃபார்மெட்டை வந்து வேறு ஆடியோ ஃபார்மெட்டுக்கு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆடியோ ஃபார்மெட்டே வேறு சில ஃபார்மெட் கன்வெர்ட் பண்ணுறது, இமேஜ் கன்வெர்டர், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் கன்வெர்டர், நம்மள்கிட்ட ஒரு வேர்டு ஃபார்மெட் உள்ள ஃபைல் இருக்குது, ஸோ அதை வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இதே போல் வந்து மல்டிபிள் யூசேஜுக்கு வந்து நம்ம ஒரே வெப்சைட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த வெப்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு தான் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கே, நம்ம ஏன் ஆன்லைனில் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ எனக்கு வந்து நிறையா ஃபைல் அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம், ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு ஃபைல் தான் பண்ணணும். ஸோ இதற்காண்டி நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணுமா அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வெப்சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஜஸ்ட் வந்து ஒரு ஃபைலை வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எப்படி ஃபைலை வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு வேர்டு ஃபைல் உள்ள ஃபார்மெட்டை வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வந்து கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் வந்து இது வந்து டாக்குமெண்ட் கன்வெர்ட்டில் நம்ம பண்ணலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்ம என்ன ஃபார்மெட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கணும். நான் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் தான் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு பக்கத்திலே கோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் போகும். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஃபைலை வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோமோ அந்த ஃபைலை வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நம்மளுடைய சிஸ்டத்துலேயோ இல்லை ஃபோன்லேயோ எங்கே அந்த ஃபைல் இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃபைல் வந்து அப்லோட் ஆகிடும். ஸோ அப்லோட் ஆன பிறகு கீழே பார்த்திங்கன்னா ஷார்ட் கன்வர்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்திங்களா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபைல் வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃபைலை வந்து ஈஸியாக நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதே போல் வந்து நிறைய யூசேஜுக்கு வந்து நிறைய கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த வெப்சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓகேன்பா, இந்த ஐந்து வெப்சைட்டில் எந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வெப்சைட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் கொடுங்க, உங்கள் நண்பர் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் அடுத்து நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இதே போல் வந்து அடுத்தடுத்து நம்ம இந்த வெப்சைட் வந்து சீரியஸ் வந்து பண்ணலாமா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அன்பா. தேங்க்யூ.